நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். காட்டுக்கு நடுப்புற ஒரு சொல்லிட்டு குடிசை போட்டு ஒரு ஞானி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் அப்படியே இயற்கையோடு ஒன்றி அப்படியே வாழ்ந்துட்டுருக்காரு. போய் மக்கள்கிட்ட போகிறதோ இல்லை தத்துவம் பேசுகிறதோ அந்த மாதிரி போதனம் செய்கிறதோ அது மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஒரு சமயத்தில் அந்த வழியை புத்த பிச்சைக்கு கொஞ்சம் பேர் அந்த பக்கம் வராங்க. அவங்களோட ஃபேஸை பார்த்தாலே அவங்க இன்னும் பெரிய படிப்பாளி மாதிரி தான் நல்லா தெரியுது. வந்து அவங்க வந்து ஞானியை சந்தித்து அவங்க அவரோட குடிலில் அன்றைக்கி ராத்திரிக்கு மட்டும் நைட்டுக்கு தங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்குறாங்க. ஞானியும் சரின்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்குறாரு. சரிங்க தங்குங்கன்னு எல்லோரும் கேட்குறாங்க. நீங்கள் இங்கே என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கள ஒருத்தர் கேட்குறார். நான் வந்து மனசை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் விரும்பியது மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார். அப்புறம் அன்றைக்கி நைட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் தேவையான உணவெல்லாம் அவர் தயார் செஞ்சுட்டு உணவு பரிமாறுறார் அந்த ஞானி. உணவு முடிஞ்சு ராத்திரி எல்லாருமே அங்கேயே தங்கிட்டாங்க. இந்த பிச்சுக்கள்லாம் ராத்திரி ரொம்ப குளிராக இருக்கிறதுனால எல்லோரும் அப்படியே குளிர்காயறதுக்காக விறகெல்லாம் போட்டு இது பண்ணி தீ மூட்டிக்கிட்டு சுற்றிலையும் அப்படியே உட்காந்துக்கிட்டாங்க. அப்படியே தங்களுக்குள்ளே ரொம்ப மெதுவாக பேசிக்கிட்டு இருக்க ஆரம்பித்தாங்க. பேச்சு ரொம்ப மெதுவாக ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மத சம்மந்தமான தத்துவத்திலாம் அப்படியே திரும்பிச்சு. அதுவே ஒரு விவாதமாக அப்படியே மாறிப்போச்சு. கொஞ்சம் நேரத்தில் அந்த விவாதம் ரொம்ப சூடு பிடிச்சி ரொம்ப உரத்த குரல் அவங்களாம் பேச ஆரம்பித்ததுனால உள்ளுக்குள்ளார தூக்கிட்டு இருந்த ஞானி வந்து தூக்கம் கலைஞ்சு போய் அப்படியே மெதுவாக இருந்துச்சுட்டு அவங்க பக்கத்தில் அப்படியே நடுப்புற உட்காந்துக்கிட்டார். விவாதம் வந்து அவருடைய மனசனோட அகவாழ்வு புறவாழ்வு அதில் போய் அப்படியே திரும்பிடுச்சு. மனுஷனோட புறவாழ்வே மாயம், அகவாழ்வு தான் மரணத்துக்கு அப்பாடியும் கூட தொடருது, அதுதான் சாஸ்வதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. இல்லை இல்லை, அகங்கிறது எல்லாம் ஒரு எண்ணத்தோட குவியல் தான். இப்போ கனவுல பார்த்த செல்வம் வந்து ஒருத்தனுக்கு நிஜத்தில் கண்டிப்பாக உதவாது நிஜ வாழ்வில். அதனால் அகங்கிறதெல்லாம் ஒரு மாய தான். இப்போ வெளியில் பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகம்தான் வந்து தொடர்ற வாழ்வு, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்கிறாரு. உடனே வந்து இன்னொருத்தர், அப்படிலாம் இல்லை, உலகமே மொத்தத்துக்கும் ஒரு மனோ ரீதியான ஒரு மாயை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டு இன்னொருத்தர் வந்து, அதெல்லாம் அப்படி கிடையாது, உலகம் உண்மை தான், புறநல தான் வந்து பிரதட்சியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தை வலியுறுத்தி சொல்கிறாரு. இன்னொருத்தர் பார்த்தார், அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, உலகம் உண்மை தான், அதை தாண்டி இந்த மானச வாழ்வும் உண்மை தான், அதையும் தாண்டிய பயணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி விவாதம் அப்படியே போயிட்டே இருக்குது. கடைசியில் இவங்க எல்லோரும் தீர்ப்பை என்ன தீர்ப்புன்னு ஒன்றும் புரியாதனால நீங்கள் இதனாச்சும் ஒரு தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஞானிக்கிட்ட திரும்பி கேட்குறாங்க. உங்களோட கருத்து என்ன, இது வந்து உலகம் பிரத்யட்சமான உண்மையா இல்லாட்டி மனோரீதியான மாயையா அப்படின்னு சொல்லிட்டு ஞானியை போய் எல்லோரும் திருப்பி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஞானி வந்து அவங்கள பார்த்து கேட்குறாரு, இங்கே பாருங்கள், அங்கே தூரத்தில் ஒரு பாறை தெரியுது இல்லை, அது வந்து மனசோட மாயையா இல்லாட்டி பிரத்யட்சமாக இருக்கிற கண் கூட தெரிகிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாமே மனசோட மாயை தான், தோன்றும் பொருள் தோன்றா பொருள் எல்லாமே மனசோட சரண காட்சி தான். அந்த வகையில் பார்த்தோம்னா அந்த பெரிய பாறை வந்து நிஜம் கிடையாது, அது என் மூளையில் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான். அத்தனை பெரிய பாறையை நீங்கள் ஏன் மூளையில் சுமந்துக்கிட்டு திரியிறீங்களே, உங்கள் தலை ரொம்ப கணக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஞானி கேட்குறாரு. இந்த மாதிரி இந்த ஞானி போட்ட போடு வந்து அவங்களுக்கு ஒரு உண்மையை வந்து உணர்த்திடுச்சு. தங்களோட வாத வல்லமையும் அறிவனோட கணத்தையும் அப்படியே அந்த தாங்க மூட்டி வச்ச அந்த தீயில் போட்டு அப்படியே பொசிக்கிட்டு எல்லாரும் அவரோட சீடராக மாறிட்டாங்க. இந்த மாதிரி வரட்டு தத்துவத்தெல்லாம் சுமந்துக்கிட்டு விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறதோட வாழ்க்கைக்கு தேவையான புற செயலை நல்லா செஞ்சுட்டு வாழ்கிறது தான் நம்மளுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவும் இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது.
பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள